ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிடுங்க, நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள், ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நடந்துகிட்ருக்க பேண்டமிக் சிச்சுவேஷனால் நம்ம ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறீங்கப்பா, கிளாஸை நல்லா இன்வால்மெண்ட்டோடு கவனிக்கிறீங்க, கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க டக்கு டக்கு டக்குன்னு. நீங்களாகவே வாண்டடாகவே வந்து நான் சொல்கிறேன் மிஸ், நான் சொல்கிறேன் மிஸ்ன்னு அவ்வளோ காம்படிஷன் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸையும் வித்தின் 2 hours, 3 hours சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ மிஸ்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நார்மல் ஸ்கூல் டேஸாக இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் ரைட் பண்ணி மறுநாள் வந்து தான் ஹோம் ஒர்க் நோட்டை சப்மிட் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும்போது வித்தின் 3 hours ஹோம் ஒர்க்கை ரைட் பண்ணி சென்ட் பண்ணிடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். இப்போ நம்ம வந்து கிளாஸஸ்லாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நல்லா பண்ணி ஆக்டிவிட்டி நோட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் ஆக்டிவிட்டி பண்ணணும், வெறும் படித்தா மட்டும் பத்தாதா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. வெறும் மார்க்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன தேவை, ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கும் தேவை. நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களோட திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், ஓகே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காக தான். ரீட் பண்ணுங்கள். லேர்னிங் கிவ் க்ரியேட்டிவிட்டி, க்ரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். என்ன சொல்கிறாங்க, லேர்னிங் கிவ் க்ரியேட்டிவிட்டி. நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு மூலமா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்க நம்மளோட திங்கிங் பவர்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். திங்கிங் பவர் அதிகமாக அதிகமாக நம்மளோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட இந்த க்ரியேட்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம ஸ்கூலில் கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? நீங்கள் இப்போ எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னு பாருங்கள், க்ரியேட்டிவிட்டியில் இருக்கீங்க. க்ரியேட்டிவி இது மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து நீங்கள் நல்லா பண்ண உங்களோட திங்கிங் அதிகமாகும், திங்கிங் அதிகமாக நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல பிளேஸுக்கு போகலாம். நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட், ஓகேவா? அறிவு உங்களை சிறந்த மனிதர்களாக மாற்றும், ஓகே? ஸோ இதுக்காக தான் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, செகண்ட் ஸ்டேஜ். கற்றுக்கிட்டே இருக்கீங்க, க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்காக ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். இது மூலயமா உங்கள் திங்கிங்கும் நல்லாயிருக்கும், நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணி ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும், ஓகே? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு மிஸ்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து நீங்களாகவே ஓனாகவே நானே பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் யாரோட ஹெல்ப்பையும் இல்லாமல் நீங்களாகவே அழகாக ரைட் பண்ணி கொண்டு வந்து நோட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. சில பேர் பிரதர் சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சில பேர் மம்மியோட ஹெல்ப்போடையும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் இது மாதிரிலாம் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கெலாம் நமக்கு என்ன தேவை, வெறும் சார்ட் இருந்தால் போதும், ஓகேவா? சார்ட்டும் இந்த ஸ்ட்ரா மட்டும் இருந்தால் போதும். இது மாதிரி நீங்களாகவே ஓனாக டிசைனிங் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் மிஸ் உங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் இது மாதிரிலாம் கற்றுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், பென் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸ்டிக் வச்சு தானே ஸ்டாண்டெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி சார்ட்லேயே ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் இதுவும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரெட்டிங் வச்சு செய்கிறது. அழகாக இது மாதிரி செஞ்சு அந்த ஹார்ட்டுக்குள்ளார உங்கள் ஃபேமிலி பிக்கோ இல்லை உனக்கு எந்த காடாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த காடோட பிக்கோ வச்சு அழகாக வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, போய் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம், ஓகே?
ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஏதாவது உங்களுக்கு செய்ய முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி உங்கள் மம்மி டேடிட்டெல்லாம் காமிங்க. ஓகே. ஸோ நம்ம ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தோம், ஆக்டிவிட்டீஸ் ஸ்க்ராப்புக் கொடுத்துருந்தோம், டாபிக்ஸும் கொடுத்தாச்சு. நிறைய பேர் கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தோட ஆக்டிவிட்டீஸையுமே இது மாதிரி வீடியோவாக எடுத்து போட முடியாது, அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் சில ஃபியூ மெம்பர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? பாருங்கப்பா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன்தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், கொடுத்த ஸ்க்ராப்புக்கு நீட்டாக ப்ரௌன் ஷீட் போட்டு ஸ்டாப்லர் பின் பண்ணி லேபிள் ஒட்டி அவனோட நேமை எழுதி அழகாக நீட்டாக கொண்டு வந்து நோட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உள்ள அவனோட நேம் எழுதி ஒரு ஃப்ளார் ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக நீட்டாக கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பிடித்த காய்கனி மற்றும் இனிப்புகள், மம்மி டேடியோட ஹெல்ப்லாம் இல்லாமல் அவனே ரைட் பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பிக்சர்ஸ்லாம் ஒட்டி அந்த பிக்சர்ஸ்க்கு கீழேயும் என்ன ஃப்ரூட் அது, என்ன வெஜிடபிள் அது, என்ன ஸ்வீட் அது அப்படின்னு அழகாக ரைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வித் க்ராசரி ஐட்டம்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா, கேரட், கேரட் என்ன கலரில் இருக்கும் அதே அந்த ஆரஞ்சு கலரை அந்த டால் மேலே கலரிங் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? அழகாக மார்ஜின் பண்ணி, இங்கே மார்ஜினுக்கு பதிலாக கலர்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி, பிரிஞ்சால், பிரிஞ்சால்னால் அந்த கலர் க்ரீன் அந்த ப்ளூ இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஒவ்வொரு இதுக்கும் கலரிங் பண்ணி கலரிங் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள், ஆப்பிளுக்கு சில்லி, சில்லி எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேங்கோ, மேங்கோவுக்கு டால் எடுத்து அந்த அதே கலர்ஸ்லேயே இருக்க க்ராசரி ஐட்டம்ஸை எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர்கிட்டேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அதில் உங்களால் இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கணும், எல்லோரும் ஸ்க்ராப்புக்கு நீட்டாக ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் ஒட்டி உங்கள் நேம் எழுதியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு மேக்ஸோட ஆக்டிவிட்டி, ரைட் நம்பர்ஸ் 1 to 9. ஓகேவா? யூஸிங் மேத் ஸ்டிக், ஸ்டிக் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மேத் ஸ்டிக்கை வச்சு வெறும் அப்படியே ஒட்டியிருப்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அதில் உட்காந்து மெனக்கெட்டு கலரிங் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது அவனோட க்ரியேட்டிவிட்டியை காமிக்கிது இந்த ஆக்டிவிட்டியில். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஏதாவது இனோவேட்டிவாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், கொடுத்துருக்கதை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஏதாவது இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்டில் நம்ம மம்மியே சமைக்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிஷ் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த பாத்திரத்தோடு கொண்டு வந்து வச்சா உங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதில்ல? ஏதாவது பிளேட்டிங் பண்ணி அதுக்கு மேலே கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், இது மாதிரி ஏதாவது கேஷ்யூ இந்த மாதிரிலாம் மேலே போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்ல, அதே மாதிரி தான். நாங்கள் கொடுத்ததை மட்டும் நீங்கள் செய்யாமல் அதில் உங்களோட இன்னோவேட்டிவ் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேப்ஸ். ஸோ அழகாக ஒரு ஒயிட் பேப்பரில் அந்த ஷேப் வரைஞ்சி கலரிங் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீட்டாக மார்ஜின் போட்டு ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், இதுவும் ஷேப்ஸ் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வரைஞ்சி பட் என்ன பண்ணியிருக்காங்க, பார்டர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஷேப்புக்கும். ஓகேவா? கொடுத்த விஷயம் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இன்னும் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லேடி பக் அழகாக பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, அப்படியே இருந்துச்சு, ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. ஓகே. இது ஒரு ENVT-யோட ஆக்டிவிட்டி, ஹர்ப்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க, நீட்டாக கொண்டு வந்து நோட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் நல்லா க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சூப்பராக உங்களோட இன்வால்மெண்ட்டோடு நல்லா பண்ணிக்கணும், உங்களோட இன்னோவேஷன் தாட்ஸோடு பண்ணியிருக்கணும். ஓகே.
ஸோ இது வந்து அக்காங்க அண்ணாங்க அக்காங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நீட்டாக நேம் எழுதி அவங்களாவே வரைஞ்சி ஃபர்ஸ்ட் பேஜில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேஜிலேயே பீகாக் போட்டு அதுக்கு இடையில் அவங்களோட நேம்ஸ் எழுதி, ஸ்டாண்டர்ட் எழுதி, என்ன சப்ஜெக்டு, ஸ்கூலு, இப்படியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஐடியா தான், நீங்கள் இதுலேயும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பையன் அழகாக நேம் எழுதி ஃப்ளார் ஒட்டியிருந்தான். இந்த பொண்ணு ஃப்ளார் வரைஞ்சிருந்தாங்க, இவங்க ஒரு பேர்ட் பட் பீகாக்கே வரைஞ்சி அதில் எழுதியிருக்காங்க. பார்த்தா என்னது, ஃபர்ஸ்ட் பேஜ் நேம் எழுதுகிற பேஜ் தான், ஆனால் அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காமிக்க முடியும் பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? செகண்ட் விஷயமாக நீங்கள் என்ன கற்றுக்கலாம், ஃபர்ஸ்ட் மார்ஜின் போட்டு எழுதியிருந்தாங்க. இதில் இங்கே பாருங்கள், இதில் எப்படி இவங்க மார்ஜின் போட்டு டெக்கரேட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பாரதிதாசனோட பாடல்கள் தான் இவங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டி. ஸோ அவரோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை எழுதி எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அந்த அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அக்காங்க கிட்ட இருந்து. ஓகேவா? அண்ணாங்க அக்கா கிட்ட இருந்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் நீங்களும் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தெல்லாம் வரும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அதுக்காக தான் மிஸ் இது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அழகாக அவுட்லைன் போட்டு காந்திஜியோட ஃபோட்டோ ஒட்டி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நீட்டாக இருக்கணும். லீவில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீட்டில் உட்காந்து எழுதிட்டே இருங்க, அப்பனா தான் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? எழுதாமலே அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா டச் விட்டு போயிடும், ஹேண்ட் ரைட்டிங் வராது. ஸோ என்ன பண்ணணும், டெய்லி உட்காந்து ஒரு 2 pages 3 pages ஏதாவது எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்லலாம் கூட வரும்ல, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சு உங்கள் ரஃப் நோட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் எழுதி ரைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள் இதை. நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள், நீட்டாக எழுதியிருக்காங்க. அழகாக அவுட்லைன் போட்டு நேருவோட பிக் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்கள் சீனியர்ஸ் அண்ணாங்க அக்கா கிட்ட இருந்து நீங்கள் எல்லோரும் கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சோலார் ஃபேமிலி. சோலார் ஃபேமிலிக்காக ஒவ்வொன்றும் அதோட பிக்சர்ஸ்லாம் ஒட்டி அதை பற்றி ரைட் பண்ணியிருக்காங்க, அவுட்லைன்லாம் போட்டு நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுவும் சோலார் ஃபேமிலி தான். ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருந்தாங்க, பிக்சர்ஸ் ஒட்டி அதில் உள்ள கண்டென்ட் எழுதியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களாகவே அந்த எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி கலரிங் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஐடியாவை நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். கொடுத்த டாபிக் ஒன்று தான், அதை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்றத தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் நவுன்ஸ். அழகாக நீட்டாக பேக்ரவுண்ட்லாம் போட்டு பார்டர்லாம் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. உங்கள் ப்ரெசன்டேஷன் தான்ப்பா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சுனாவே உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா வரும். ஓகே, அதுக்கு நிறைய வாங்கணும், நிறைய அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி மம்மி டேடியை டார்ச்சர் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பெட்டராக பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் அதே கலெக்டிவ் நவுன்ஸ் தான், ஆனால் இவங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. கொடுத்த டாபிக் ஒன்று தான், ஆனால் எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரிடில்ஸ் எழுதியிருக்காங்க, நீட்டாக அப்படியே ஆரோ ஆரோவாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் சீரியல் நம்பர்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம எப்போவுமே சீரியல் நம்பர் போடணுன்னா ஸ்கேல் வச்சு ஒரு வெர்டிக்கலாக கோடு போட்டு சீரியல் நம்பர் போடுவோமா, இந்த அந்த இண்டெக்ஸ் குள்ளரையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிசைன் மாதிரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க எப்படி ரிடில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள்.
இந்த ஸ்கை மாதிரி அப்படி அப்படியே வரைஞ்சி அதுக்குள்ளார அந்த ரிடில்ஸ் எழுதியிருக்காங்க. கொடுத்த டாபிக் ஒன்று தான், அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லா கவனிங்க, ஓகேவா? ஸோ இந்த ரிடில்ஸ் யாருக்கு அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே மிஸ் கொடுக்குற ரிடில்ஸ், ஓகேவா? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், இந்த மூணு ரிடில்ஸுக்காகவும் ஆன்சர் என்ன அப்படின்றத சென்ட் பண்ணணும், ஓகே? இந்த மூணு ரிடில்ஸுமே முன்னாடி இருந்ததுலாம் இருக்காது, இது எதுலேயுமே இருக்காது இந்த ரிடில்ஸு. இது மிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரிடில்ஸுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி சென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், வாட் ஹேஸ் 13 ஹார்ட்ஸ் பட் நோ அதர் ஆர்கன்ஸ்? உனக்கு வந்து 13 ஹார்ட் இருக்கும், பட் ஆனால் அதுக்கு என்ன இருக்காது, ஆர்கன்ஸ் உறுப்புகள்லாம் இருக்காது அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் க்வெஸ்சன் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் பேண்ட் நெவர் ப்ளே மியூசிக்கு? மியூசிக்லாம் பேண்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அதுதான். வாட் கைண்ட் ஆஃப் பேண்ட் நெவர் ப்ளே மியூசிக்? ஒரு பேண்ட் இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணாது, மியூசிக் வந்து ப்ளே பண்ணாது, நெவர் ப்ளே மியூசிக். அப்போ அது என்ன பேண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும், ஓகேவா? தேர்ட் க்வெஸ்சன் என்னது, வாட் இஸ் ஆஃப் 2+2? ஸோ இந்த மூணு ரிடில்ஸுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் சென்ட் பண்ணணும், ஓகே? இது உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமையலறை பொருட்கள். ஸோ நம்ம வீட்டில் கிச்சனில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ரைட் பண்ணி அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதவே இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அழகாக டிசைன் போட்டு அறுசுவை உணவு அப்படின்ற மாதிரிலாம் எழுதி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கொடுத்த டாபிக் ஒன்று தான், சமையலறை பொருட்கள் தான். அதை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம கற்றுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு புக் மாதிரியே வரைஞ்சி நம்மளோட நாட்டுப்பண், தமிழ்தாய் வாழ்த்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங்கும் நீட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரைட்டிங் எழுதிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக நீட்டாக வரும், ஓகேவா? நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லீவ் டேஸில் உட்காந்து தினமும் ஒரு 2 pages 3 pages தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்கோ ஏதோ ஒன்று எழுதுங்க. நியூஸ் பேப்பரில் இருக்கிறத கூட நீங்கள் எழுதலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், ஓகே? உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களோட புக்ஸ் இருக்கோல் பார்த்தீங்களா, அந்த புக்ஸை எடுத்து வச்சு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங், ஓகே, தமிழும் ரீட் பண்ணணும் இங்கிலீஷும் ரீட் பண்ணணும். ரீடிங் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு, ஓகேவா? ஸோ டெய்லி என்ன பண்ணுறீங்க, தமிழில் ஒரு 3 pages இங்கிலீஷில் ஒரு 3 pages உங்கள் மம்மி டேடிட்ட ரீட் பண்ணி காமிக்கிறீங்க, ஓகேவா? வாய் விட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள், ஓகே? அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காகவும் என்ன பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 3 pages ரைட் பண்ணுறீங்க நீட்டாக, ஓகே? ஸோ இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதே தமிழ்தாய் வாழ்த்து தான் இவங்க புக்லெட் மாதிரி போட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு விலங்குகளின் ஒலி மரபுகள். தட் மீன்ஸ் ஒவ்வொரு அனிமல்ஸும் எப்படி சவுண்டு கொடுக்கும் அப்படின்றத ரைட் பண்ணியிருக்காங்க. டிசைன் போட்டு மார்ஜினுக்கு பதிலாக இந்த மாதிரி டிசைன் அவுட்லுக்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே தான், விலங்குகளின் ஒலிகள் தான், பட் இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் கண்டென்ட் ஒன்று தான், ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது நிறைய விதமாக யோசிப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டே இருந்தும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கணும், ஓகே? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படின்றத யோசித்து கண்டிப்பாக ஆக்டிவிட்டி பண்ணணும், ஓகேவா? நான் செகண்ட் ஸ்லைடிலே என்ன சொல்லியிருந்தேன், க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனால் நமக்கு திங்கிங் பவர் அதிகமாகும், திங்கிங் பவர் அதிகமானால் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நாலேஜ் அதிகமானால் உன் லைஃப்பில் நம்ம நல்ல பிளேஸுக்கு போகலாம், ஓகே? ஸோ என்ன பண்ணணும், எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டியை முடித்து சப்மிட் பண்ணணும், ஓகே? ஸ்டே சேஃப், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.